உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் 89 பக்காவான ஒரு ஷெடியூல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ எல்லாரும் வைரல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, நீட்டாக வைரல் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாபிக் என்னென்னக்கு டெஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு, ஷெடியூல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ குரூப்லலாம் நிறையா குரூப் வந்து ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ புதிய குரூப் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான குரூப்புக்கு லிங்க் கூட நான் கீழே கிளிக் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு குரூப்பில் மட்டும் சேருங்க. ஆப்ரேஷன் 89 ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம்னு ஒரு நாலு இது குறித்திருக்கோம். ஆல்ரெடி ஏ டீம் பி டீம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ சி டீம் டி டீமுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஒரு குரூப்பில் நீங்கள் இருந்தால் போதும், எல்லா குரூப்லையும் ஆட் ஆகாதீங்க. மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு ஒரு குரூப்பில் இருந்தீங்கன்னா மற்ற குரூப்லேருந்து லிஃப்ட் ஆயிருங்க. இது முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 8 மற்றும் 9 நம்ம நல்ல முறையில் முடிக்கணும் அப்படின்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை நம்ம இதில் கொண்டு வரப்போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்கையும் சேர்த்து இதோட நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக யூனிட் 8 9 நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருந்து இருக்கக்கூடிய அந்த இலவச அந்த நோட்ஸ், அதை மீன் இந்த ஃப்ரீ நோட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டென்ட்டும் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புக்ஸில் இதை விட கொஞ்சம் நிறையா இருக்குது. அப்போ நம்ம பாட புத்தகத்தில் இருந்து தான் இந்த நோட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து படிச்சிட்டோம்னா ஒரே தான் முடிஞ்சிச்சு. இல்லைனா இதிலிருந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வர்றப்போ, அதாவது பாட புத்தகத்தில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எடுக்கும் பட்சத்தில் நம்ம இது மட்டும் முடித்தோம்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக நம்ம இப்போயில் இருந்தே ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம். ஐயோயோ, இப்போ நீ அடுத்து என்னப்பா சொல்ல வர, புக்ஸை ப்ரிண்ட் அவுட் போட சொல்ல போறியா அப்படின்னு எல்லாரும் மலைச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டு நம்ம சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். என்ன டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம், தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, இதுதான் டாபிக். ஸோ இன்றைக்கி June 7 அப்படின்னா இதுதான் டாபிக். ஸோ இப்போ நம்ம இந்த 1 day 1 lesson, இது எத்தனாவது டெஸ்ட்டு, 32வது 1 day 1 lesson அப்படி தானே, 1 day 1 lesson 1 test 32வது அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இனிமேல் டெய்லியுமே காலையில் உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு, ஸோ 32வது 1 day 1 lesson ஃப்ரீ நோட்ஸில், அதாவது நீங்கள் இப்போ ப்ரிண்ட் அவுட் போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் என்ன டாபிக் படிக்கணும்னு ஒரு ஃப்ரண்ட் பேஜில் சொல்லிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு PDF உங்களுக்கு வந்துடும், 32 31 மேக்ஸ் பார்த்துட்டு 32. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஃப்ரீ நோட்ஸில் நீங்கள் வைரல் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஆல்ரெடி உங்களுக்கு ஷெடியூல் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த டாபிக் டைட்டில் இதில் வந்துடும், சொல்லிடுவாங்க, அது PDF கொடுக்க மாட்டோம் சரிங்களா, ஏன்னா நீங்கள் வைரல் பண்ணிட்டீங்க. ஸோ என்னென்னா, தமிழகத்தின் சமூக பொருளாதாரத்துக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்புன்னு டைட்டில் மட்டும் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரீ நோட்ஸை படிச்சிடணும். தென் அதுக்கு கீழே இந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்ட பாட புத்தகத்தில் எங்கெங்கே இருக்கோ ஒட்டு மொத்தமாக அதுக்கு ஒரு PDF கொடுத்துருவோம். அதுக்கு கீழே அது இடம்பெற்றிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி கான்செப்ட் பற்றி நம்ம தேடி பார்க்கும்போது, ஏன்னா நான் அனலைஸ் பண்ணேன், அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு. இதை நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் ஓகே, பட் ஆனால் இதை விட எக்ஸ்ட்ரா குவஸ்டின்ஸ் கேட்டால் பாட புத்தகத்திலிருந்து கேட்கும் பொழுது நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டஃப் போட்டு படிக்க போகிறோம், ரொம்ப ரொம்ப நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது ஃபஸ்ட்லேருந்தே முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப படிக்க தேவையில்ல. இப்போ நம்ம இதை படிச்சுட்டு திரும்ப நீதி கட்சி புத்தகத்தில் பார்க்கும்போது, ஐயோ இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமே, இந்த கான்செப்ட் நம்ம படிக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப தடுமாறிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது கான்செப்ட் பேஸ் பண்ணக்கூடிய பாட புத்தகத்தில் எந்தெந்த இருக்கோ அதை நான் PDF ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10ஆம் வகுப்பு சொல்லிடுறேன் உங்களுக்கு. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல், இந்த 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2வது தொகுதியில் பாடம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். அதில் நீங்கள் 10.2 திராவிட இயக்கத்தின் எழுச்சி அப்படின்னு ஃபாலோ பண்ணி அதில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியோட கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது படிக்கும்போது ரெண்டே ரெண்டு இதுதான் பேப்பர் தான். ஸோ இவேரா பெரியார் அவர்களுக்கு முன்னாடி மட்டும் படித்தா போதும். ஸோ இது வந்து நான் புக்கு பிரிண்ட் அவுட் போடணுமான்னு சொல்லாதீங்க, இதுக்கு நான் PDF கொடுத்துட்றேன். எதுக்கு கீழே வந்துடும், 32 1 day 1 lesson 1 test அப்புறம் நீங்கள் இலவசமாக நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்களா, அதில் என்ன கான்செப்ட் படிக்கணுமோ டைட்டில் போட்டுருவாங்க. அதுக்கான ஷெடியூல் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது, இருந்தாலும் டைட்டில் போட்டுருவாங்க. ஏன்னா இது திரும்ப நீங்கள் மெசேஜ் பண்ணக்கூடாது, சார் இந்த கான்செப்ட் எங்கே சார் இருக்கணும், அதுதான் ஃப்ரீ நோட்ஸ் சரியா. ஸோ இதுக்கு கீழே இது சம்மந்தப்பட்ட, இந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்ட
சரிங்களா? நம்ம பாட புத்தகத்தில் எங்கெங்கே இருக்கோ அது உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்துடும். அதை நீங்கள் படிச்சுட்டு இதையும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா பக்கமான முறையில் முடிச்சிடலாம். இதை மட்டும் படிச்சுட்டு இதை விட்டுறக்கூடாது, இதை மட்டும் படித்து இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டாபிக் படித்தாலும் கவர் பண்ணணும். ஸோ இதில் என்ன படிக்கணுமோ அதை நான் அப்படியே பிடிஎஃபை கொடுத்துட்றேன். 10ஆம் வகுப்பு வரும் இன்றைக்கி, அதாவது உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். கீழே லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன், நம்ம அப்ளிகேஷனில் பிடிஎஃப் லிங்க்ஸில் இருக்கும். ஸோ 10ஆம் வகுப்பில் இதை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல். ஸோ இதில் என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது யூனிட் 14, அதாவது அலகு 14 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீதி கட்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 பக்கம் வரும். இது உங்களுக்கு அவங்க கான்செப்ட் என்ன அப்படின்னு அழகாக கொடுத்துருக்குறாங்க, இதையும் பார்த்துடணும். இது மட்டும் இல்லாமல் பழைய பாடப்புத்தகம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய பாடப்புத்தகத்தில் நீதிக்கட்சியின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பழைய பாடப்புத்தகம்னா போன எடிஷன், அதாவது நம்ம வந்து புதிய பாடப்புத்தகத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து நீதிக்கட்சியின் ஆட்சின்னு இருக்குது. அது 12ஆம் வகுப்பில் இருக்குது. 12ஆம் வகுப்பு வரலாறில் அந்த கான்செப்ட் வெறும் ரெண்டே பேஜ் தான். ஸோ அதையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அது நான் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ அந்த 32வது ஒன் லெசன் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ நோட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பாட புத்தகத்தை ஒரு தடவை வாசிச்சுருங்க. நல்லா கொஞ்சிக்கோங்க. திரும்ப இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வருஷத்துக்காக கண்டென்ட் மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்டுக்காக தான் வருஷத்தை மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் இதில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்தின் எழுச்சி. ஏன்னா படிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன், எல்லா நம்பரையும் போட்டு மனப்படம் பண்ணாதீங்க. இப்போ இதில் என்ன சில விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை மாகாண மக்கள் தொகையின் பிராமணர்கள் எண்ணிக்கை 3 விழுக்காடிற்கு சற்று அதிகமாயும் ஸோ அதிகமாயும் பிராமணர் அல்லாதோர்களின் எண்ணிக்கை 90 விழுக்காடாக காட்டியது. ஸோ மேலும் 1901 முதல் 1911 வரை 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழக பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்கள் எண்ணிக்கை 4074. இந்த கண்டென்ட்லாம் தேவையில்லை, முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஒருத்தர் பற்றி ஒரு கான்செப்ட் முறையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, பேசிக்காக க்வெஸ்சன், அதுதான் படிக்கிறது எப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நம்பர்லாம் நம்ம இந்த 4074 இது நமக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? இப்போ 4074 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திராவிட இயக்கம் அப்படின்னா நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன இதை கேட்பீங்களா? இப்போ இந்த க்வெஸ்சன்ஸ் வருமா பாருங்களேன். ஸோ பிராமணர்கள் இல்லாதங்களின் எண்ணிக்கை 4074 அதே பிராமணர் அல்லாதவர்கள் எண்ணிக்கை 1035 இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்பர்ஸ் வரும், அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ அதே நேரத்தில் நம்ம ஃப்ரீ நோட்ஸில் கூட உங்களுக்கு 1854 முன் வரலாறு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்தேன். முன் வரலாறு நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ இதோட கண்டென்ட் என்ன, இன்றைக்கி பார்க்க போகிறத கண்டென்ட் என்ன, பார்க்கக்கூடிய கண்டென்ட்டு ஃபஸ்ட் எடுத்துல நீதிக்கட்சியோட ஆர்ஜின் எங்கே இருக்குது? 1912 தான் இருக்குது. ஸோ 1912 என்ன நடந்துச்சு, 1912 அதோட ஆர்ஜின். ஸோ எது முக்கியமோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினராக எந்த வருஷம் இருந்தாங்க? முதல் சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் முறையாக முதல் பெண்ணாக அவங்க வராங்க 1926. இந்த வருஷம் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டென்ட் எது முக்கியமோ அதுக்கான வருஷத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வருஷத்தை வச்சுக்கிட்டு அதுக்கான கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது பேசிக். 1912 என்ன நடந்துச்சு, சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. அப்போ சென்னை திராவிட கழகம் சென்னை திராவிட சங்கமாக மாற்றப்பட்டது, இதுதான் ஆர்ஜின். அதுக்கப்புறம் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. எப்போ, நவம்பர் 20 இதையே ரொம்ப முக்கியம். இதுதான் சார் ஆர்ஜின், இதுதான் ஆரம்பம். இந்த தொடக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து படிக்கிறேங்கிற பேரில் எல்லா வருஷமும் ஞாபகம் வச்சுக்கிங்க, முக்கியமான வருஷத்தை விட்டுருவீங்க. ஆமாம். ஸோ முதல் முறையாக 1919 இரட்டை ஆட்சி முறையின் மூலமாக 1920 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்குது. அதில் ஐஎன்சி வந்து என்ன சொல்கிறாங்க, தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, அப்படி தானே? ஸோ முதல் முறையாக முதலமைச்சர் யார் வந்தார், ஏ சுப்ராயலு அவர்கள். ஏன், தியாகராயர் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டார், அவர் தான் தலைவராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வேணான்னு சொன்னதுனால அவர் பதவியை வேணான்னு சொன்னதுக்காக இவர் வர்றார். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வருடத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வருடத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா,
எல்லாத்துலேயுமே இந்த நம்பர்ஸ் முக்கியம்னு நினச்சிட்டு ஏகப்பட்ட நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்டோ அதுக்கான மெயின் ஆர்ஜின் என்ன, என்னென்ன என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க? மதிய உணவு திட்டத்தை 1000 விளக்கில் கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? 1920 என்ன, பெண்களுக்கான வாக்குரிமையை முதன் முதல்ல கொண்டு வராங்க. 1922 என்ன, இந்து சமய அறநிலைத்துறைக்கான சட்டத்தை கொண்டு வராங்க. 1925 அது சட்டம் இயற்றப்படுது. நான் இந்த கண்டென்ட்டை வச்சு தான் இந்த ஞாபகம் வச்சுக்கிறேன். 1922 இந்து சமய அறநிலைத்துறை மசோதா கொண்டு வராங்க. 1925 அதை நிறைவேற்றுறாங்க. இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். அது விட்டு 1922 இந்து சமய அறநிலைத்துறை, 1925 அப்படி படிக்கக்கூடாது. இந்த கான்செப்டுக்கு எந்த வருடம், அது ரிலேட்டடாக படிக்கணும்னு சொல்ல வரேன், சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? முக்கியமான வருடத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க, அதுதான் மேஜராக சொல்கிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு எதை எதை எங்கெங்கிருந்து எடுத்து எது எது முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ என்ன, நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீதிக்கட்சியோட தோற்றம் 1912 ஆரம்பிக்குது. 1912 ஆரம்பிச்சு 1916 1916 அப்படியே மாறுது. அதுக்கப்புறம் நீதிக்கட்சி, ஏன் நீதிக்கட்சின்னு பேர் வந்துச்சு, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய இதில் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது யார் நடத்தினது? ஸோ டிஎன் நாயர் அவர்கள் நடத்துனாங்க. டிஎன் நாயர் மற்றும் பூர்ணலிங்கம் அவர்கள் நடத்துனாங்க. அதனால் நீதிக்கட்சின்னு வந்துச்சு, ஓகேவா? அது மட்டும் நடத்துனாங்களா, இன்னும் 2 இதழ் நடத்துனாங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கான்செப்ட் சொல்கிறேன். கான்செப்டை வச்சு தான் வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வருஷத்தை மனப்பாடம் பண்ணி நீங்கள் கண்டென்ட் பண்ணிங்கன்னா காலக்கோடு மாதிரி தான். இந்த காலக்கோடுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்குவீங்களா? 1920 ஒத்துழையமைக்கும், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர மற்ற விஷயம் ஞாபகம் இருக்காது. ஜென்ரலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் எந்தெந்த வருஷம் ரொம்ப முக்கியம், அப்படி படிக்கிறது தான் சாலை சிறந்தது. வருஷத்தை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் காலக்கோடு மாதிரி படித்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு சமம், மனப்பாடம் பண்ணுறதுக்கு சமம். இப்போ இந்து சமய அறநிலைத்துறைனா எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு நீங்கள் 1922 வந்துச்சு, முன்னாடி 1925 அதே 1925 தான் என்ன யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது. அப்படி தானே 1925 4 வருஷம் கழிச்சுன்னா 1929 என்ன நடந்துச்சு, இதே பல்கலைக்கழகத்தோட ரிலேட்டட். இப்போ நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, 1922 ஞாபகம் வச்சுக்குவேன். இந்து சமய அறநிலைத்துறை அதாவது என்னது, அது கான்செப்ட் என்ன? ஸோ இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக, தமிழகம்னு அப்போ சொல்லக்கூடாது, ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக இந்து கோயிலில் இருக்கக்கூடிய, அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய வருமானம் அத்தனை வந்து அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற ஒரு கான்செப்ட் வழிவகை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த சட்டத்துக்கு பிறகு தான் கோவிலில் இருக்கக்கூடிய வருமானங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறைக்கான மசோதா அது நிறைவேற்றப்பட்டது 1925. இதே 1925 ஆந்திரா யூனிவர்சிட்டியை உருவாக்குறாங்க. அப்போ ஆந்திரா யூனிவர்சிட்டினா அண்ணாமலை யூனிவர்சிட்டி 4 வருஷம் கழித்து 1929. இப்படி படித்தா ஞாபகம் வருஷம் மறக்காது. நீங்கள் 1922 அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மறந்துடும். இப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன், இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் மசோதா சட்டத்தை 1922-25 ஞாபகம் வச்சுக்கிட்டேன்ல. 1925 இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 4 வருஷம் கழித்து அடுத்த யூனிவர்சிட்டி ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 1920 ஃபஸ்ட்டு அவங்க இங்கே ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன, 1920 1921 என்ன, இந்த மாதிரி ஞாபகம். 1920 வந்த உடனே சோறு போடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன, 1000 விளக்கு பகுதியில் உணவு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் பின்னால் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும், காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் முதல் முதல்ல இது ஆரம்பித்தது வந்து நீதிக்கட்சி, எங்கே 1000 விளக்கு தொகுதியில் கேட்கலாம். ஸோ வந்த உடனே சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பெண்களுக்கான வாக்குரிமை 1921. அப்புறம் பணியாளர் சட்டம் இந்த 1924. நான் சொல்கிறது புரிஞ்சு, நான் வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒன்று, கான்செப்ட் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தந்த வருஷம் இதை தான் பண்ணாங்கன்னு நோட் பண்ணுங்கள். படிக்கும்போதே வருஷம் கண்டென்ட் படிக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வருஷம், அதாவது 1920-21, அதுக்கப்புறம் 22 ஒரு கண்டென்ட் வரும், 23 கண்டென்ட் வரும், 24 கண்டென்ட் வரும். அதெல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். இவ்வளோ தூரம் நம்ம ஏன் எது கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி படிக்கணும் தெரியணும். படிக்கிறது எப்படின்னு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் படித்தாலும் பெஸ்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எந்த க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கங்கிற ஒரு அனலைஸு இன்னும் ஒரு 5-6 டெஸ்ட் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தோணும், சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? முக்கியமான க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்கலாம், தென்னிந்திய 4 ஒரு
எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நவம்பர் 20, 1916 முடிஞ்சு போச்சு. அதோட கான்செப்ட் என்ன? கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில், ஸோ எப்படி சொல்கிறது, இடஒதுக்கீடு, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் தான் அவங்களுடைய கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இருந்தாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஸோ இடஒதுக்கீடு வேணும், பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது அவங்களோட உண்மையான நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பண்ண சாதனைகள் பல இருந்துச்சு. அதில் முக்கியமாக பொது இடங்களில் அனைவரும் வர்றதுக்கான ஒரு கான்செப்ட், பொது கிணறுல அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட், இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் பணியாளர், உங்களுக்கு தெரியும், ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒட்டு மொத்தமாக படிச்சுட்டு ஒரு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா இன்னமும் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் புள்ள மாதிரி படிக்காதீங்க. புரியுதுங்களா? ஸோ அதே நேரத்தில் இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்க இன்றைக்கி PDFல் ஃபுல்லாமே உங்களுக்கு வரிசங்கள் மாறலாம், அங்கங்கே மாறலாம். அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வேறு வரிசை இருந்துச்சுன்னா நெட்டில் செக் பண்ணுங்கள். நெட்டில் செக் பண்ணி மேக்ஸிமம் பாட புத்தகத்தில் இருக்கிறது தான் கரெக்ட், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? நான் வந்து இதை நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம போகிற பாதை கரெக்டான பாதை, அதை தெளிவாக முடிக்கணும். இல்லைன்னா இதை மொட்டை மனப்பாடம் பண்ணி உங்களை டெஸ்ட் எழுத வச்சுருவேணும்னு எனக்கு பயம். ஏன்னா கண்டென்ட்டு கரெக்டாக இருக்குது, ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த கரெக்டான ஒரு டெஃபினிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு கான்செப்ட் புரியலைனா அது படித்து வேஸ்ட்டு, கான்செப்ட் தெரியலைனா அப்புறம் அந்த வருஷம் படிக்கிறது மனப்பாடம் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த ஆப்ரேஷன் 89ங்கிறது பக்காவான முறையில் போகும்னு மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட் அப்லோட் ஆகிடும். கேஸ்கின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ அப்லோட் ஆகும். ஏன்னா நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா பக்காவாக முடிச்சிடலாம் கான்செப்டை. இல்லைனா இது முடிச்சதுக்கப்புறம் புக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ தான் நான் புத்தகத்தெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணி ஓல்டு இயர் பண்ண, அதாவது போன அகாடமி இதில் இயரில் கொடுத்த அந்த 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய நீதி கட்சியோட ஆட்சி. ஸோ இந்த வருஷம் புதிய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு, அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு, இந்த கண்டென்ட்லாம் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணி சொல்ல முடியும், பண்ணுறதை தெளிவாக செய்ய வேண்டும், சரிங்களா? ஸோ நல்ல முறையில் படிங்க. ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கேஸ்கின் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பொறுமையாக அழகாக படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். வீடியோவுக்கு இன்றைக்கி மட்டும் நம்ம சாயந்தரம் வரும், அதுக்கு காரணம் இது தான். ஸோ நான் பக்காவாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வீடியோ கண்டிப்பாக கேஸ்கின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஈவினிங் போட்டுறேன். ஸோ தேங்க்யூ சோ மச். மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.